விவசாயிகளுக்கும் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் மண் எடுக்கணும்னு கேட்டார். அதுக்காக அவர் சொல்றேன், நான் செங்கல் சூளை இல்லை அவங்களுக்கு எல்லாம் ரூல் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். பட்டா நிலங்களில் வழங்கப்படும் செங்கல் சூழலின் உரிமைகளுக்கான மண் எடுக்கிற உரிமை செலுத்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரையில் பட்டா நிலங்களில் சீர்திருத்தம் செய்வதற்காக 1.5 மீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் இருக்கும் மண்ணை எடுக்கலாம். சுற்றுச்சூழல் சான்றிதழ் தேவையில்லை. உரிய உரிமை கட்டணம் செலுத்தி செங்கல் சூளைக்கு பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகையினால ரெண்டு பேரும் தண்ணீர் தாராளமா மண் எடுத்துக்கலாம். செங்கல் மண்பாட்டம் ஓடுக்கு மண் எடுக்க நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லலாம், நான் உடனடியாக செய்ய கேட்டிருக்கேன் தெரிவித்து. நானும் இல்ல, ஏற்கனவே 2011 முன்னால அந்தந்த தொழில் செய்யறவங்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று வாங்கினாங்க, அதுபடி கிடைக்குமா? மாவட்ட ஆட்சியெல்லாம் தேவையில்லை, யாரும் லைசன்ஸே தேவையில்லை, நேரடியாக எடுத்துக்கலாம். அறிவிப்பு கனிம, நாமளும் ஒரு அறிவிப்பு பண்ணோம்ல, கனிம ஆய்வினை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு மாநில கனிம ஆய்வு நிதியம் உருவாக்கப்படும். தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் எரிவாயுவை பயன்படுத்திய கிராபேட் நிறுவனத்துக்கு உலர்த்துவதற்கு 50 லட்சத்தில் செய்யப்படும். தமிழ்நாடு மூன்றாவது தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் 9 கிராபைட் சுரங்கங்கள் 10 கோடி ரூபாயில் செலவில் சமர்ப்பிக்கப்படும்.